ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன். உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழகத்துல போராட்டம் வெடிச்சிருக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கல அப்படின்னா அதிமுக எம்பிக்கள் அனைவரும் தற்கொலை செய்து விடுவோம் அப்படின்னு மாநிலங்களவையில நேற்று ஆவேசத்தோட பேசினாரு நவநீத கிருஷ்ணன். இதனிடையே உச்சநீதிமன்றத்துடைய கெடு இன்னையோட முடிவடையது. இதனிடையே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ரஜினிகாந்த் காவிரி விஷயத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது ஒன்று மட்டும்தான் நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான தீர்வா இருக்க முடியும். ஐ சின்சியர்லி ஹோப் ஜஸ்டிஸ் வில் ப்ரவைல் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதற்கு கர்நாடகாவில் பலமான எதிர்ப்பு பரவிட்டு வருது. ஏன் அப்படின்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கர்நாடக முதல்வர் சித்தராமையா மத்திய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இந்த நிலையில ரஜினிகாந்த் தற்போது தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. கர்நாடக அரசியல் வட்டாரத்துல பலமான எதிர்ப்பலைகளை பரப்பிட்டு வருது. இது பற்றி பெங்களூர்ல இருக்கிற கர்நாடக அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் ரஜினி எங்களுடைய வயிற்றில் அடிக்கிறது போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்க கூடாது, அவர் நடித்த படங்கள் கர்நாடகாவில பல தியேட்டர்கள்ல ஓடிட்டு இருக்கு, அவருக்கு இங்கே ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க, தமிழர்கள் வாழும் பகுதியில ரஜினியுடைய கட் அவுட் நிறைய இருக்குது, அவர் தற்போது தொடங்கியிருக்கும் ரஜினி மக்கள் மன்றத்துடைய கிளை கர்நாடகாவிலும் தொடங்கப்பட்டு உறுப்பினர்கள் சேர்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில அவருடைய கருத்து கர்நாடக மக்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஏற்கனவே சந்தன கடத்தல் வீரப்பன் பிரபல நடிகர் ராஜ்குமாரை கடத்தி காட்டுல பிணைய கைதியா வச்சிருந்தப்ப ரஜினிகாந்த் தலையிட்டு ராஜ்குமாரை மீட்க உதவி புரிஞ்சாரு. இரு மாநில மக்களிடையே மோதல் உருவாகாம தடுக்க காரணமாகவும் இருந்தாரு. அவர் இப்போ கர்நாடகாவில மக்களுக்கு எதிரான கருத்தை தெரிவிச்சிருக்கிறத வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையிலிருந்து ரஜினிகாந்த் தமிழக மற்றும் கர்நாடக விவசாய சங்கங்களை சேர்ந்தவங்களோட போன்ல பேசியிருக்காரு. காவிரி பிரச்சனையில நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னு கருத்தும் கேட்டிருக்காரு. அந்த அடிப்படையில ரஜினிகாந்த் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ரஜினிகாந்துடைய கருத்தை டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் சந்தோஷமா வரவேற்றிருக்காங்க. தொடர்ந்து தங்களுடைய பக்கம் நீங்கள் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு போன்ல ரஜினிகாந்த் கிட்ட வற்புறுத்தி இருக்காங்க. அதற்கு ரஜினிகாந்த் பொறுங்கள், மத்திய அரசுடைய இறுதி முடிவு வரட்டும் அப்படின்னு தைரியம் சொல்லியிருக்காரு.